ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாஸ் கேஃப்டேரியா இன்னி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா சம சூப்பரான ஒரு ரெசிபி தான் கோல்டன் காஃபை கியூர் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி டீ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வெத்தலை ட்ரி இதோடு சேர்த்து சில இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணி குடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கோல்டன் அண்ட் எல்லாமே கியூர் பண்ணும் சம்டைஸில் வந்து கோல்டு ஆகிட்டு நம்மளுக்கு நைட் டைமில் தூங்குறப்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆகும் ப்ரீத் பண்ணுறதுக்கு அது எல்லாமே வந்து க்யூர் ஆகிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பு வரும் எல்லாமே வந்து க்யூர் ஆகிடும் இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு க்யூர் ஆனால் உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அதனால தான் இது இது பார்த்தீங்கன்னா வந்து டூ டேஸ் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் டூ டேஸ் கண்டினியூஸாக இந்த டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக வந்து கோல்டன் அண்ட் காஃப் வந்து க்யூர் ஆகிடும் ரொம்ப உங்களுக்கு ஹெவியாக இருக்கு கோல்ட் காஃப்னு நினைச்சிங்கன்னா மூணு நாள் எடுத்துக்கோங்க தொடர்ந்து ஆனால் ஹீட் ஆகிடும் பாடியை வந்து ஹீட் பண்ணி விட்டுச்சுன்னா நார்மலாக கோல்டு போனாலே போதும் பாடி ஹீட் பண்ணிச்சா நீங்கள் அது ஆல்டர்னேட் பண்ணுற மாதிரி மோர் என்ன நீங்கள் குடிச்சிக்கலாம் கொஞ்சம் அந்த செட் ஆகிற அளவுக்கு இந்த வீடியோ எண்டிங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிரியாஸ் கேப்டேட் சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பில்ஸும் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அது கிளிக் பண்ணிணா ஆல் ஆப்ஷன் வரும் அது சேர்த்து க்ளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் போகணும் எல்லாம் நோபிக்கேஷன் வந்து ரீச் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இஞ்சி நல்லா வாஷ் பண்ணி தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன் நல்ல பெரிய துண்டாவே இந்த மாதிரி சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டுறது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சி ஜார்ல கூட போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளக ஆட் பண்ணிக்கலாம் மிளகளை பார்த்திங்கன்னா நிறையவே வந்து இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அது அதனால் நம்மளுக்கு கோல்ட் காஃப்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து க்யூராக கொடுத்துரும் இஞ்சிலும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்ஃப்ளமேட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது நோய் சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடியது வந்து எல்லாமே இருக்குது மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா கோல்டன் காஃப் வரவே வராது வந்தாலும் இந்த மாதிரி ஹோம் ரெப்டீஸாக எடுத்துக்கலாம் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு பேனில் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கோம்லாம் இஞ்சியும் விளக்கும் அதை ஆட் பண்ணியாச்சு வெத்தலை வந்து ரெண்டு எடுத்துருக்கேன் காம்பையும் நுனியும் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சு கட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் கொதிக்கிட்டோம் அப்போ தான் அதோட எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கும் ரெண்டு பிஞ்சளவுக்கு நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சத்தூளை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நோய் சக்தி அதிகப்படுத்தக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாமே அதில் இருக்குது ஸோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நோய் சக்தி அதிகப்படுத்தும் எந்த இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு ஆகாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்ட் அண்ட் காஃபி க்யூர் பண்ணி கொடுத்துரும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம் டீ தூள் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராண்ட் இருந்தாலும் ஓகே உங்கள் என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸும் லோ ஃப்ளேமில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸும் வைங்க எல்லா எசன்ஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இறங்கிடும் உள்ளே நம்ம ஊற்றுன ஒரு டம்ளர் தண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும் அப்போ தான் எசன்ஸ் எல்லாமே இறங்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ மூணு டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேருக்கு ஆட் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்து இந்த ரேஷோ இப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு பேர் அளவுக்கு நீங்கள் போட்டு கொடுக்கலாம் சின்ன டம்ளர் அளவுக்கு பார்த்திங்கன்னா மூணு பேர் அளவுக்கு குடிக்கலாம் இந்த இந்த ரேஷியோ அளவுக்கு நீங்கள் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் பால் ப்ளஸ் வந்து ஒரு கால் கப் ஒன்றரை அளவுக்கு நான் பால் எடுத்துருக்கேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொதிக்கிட்டோம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா கொதிச்சு ஸ்லோ ஃப்ளேம்லேயே மேலே ஏடு கட்டிருக்கு இப்போல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட கோல்டன் காஃப் வந்து டீ வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கோல்டன் காஃப் இருந்துச்சுன்னா கியூர் ஆயிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஆகிடும் தொடர்ந்து ஒரு மூணு நாள் குடிங்க ரெண்டு வேலை நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் குடிச்சிங்கன்னா பாடியில் இருக்க கோல்டு எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஆனால் ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்போ வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி இப்போ டீயை வந்து வடிகட்டிக்கலாம் நம்ம ரெண்டு டைம் வடிகட்டி போகிறோம் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம போட்டிருக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வடிகட்டி எடுக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணணும் ஒயிட் சக்கரை ஆட் பண்ணக்கூடாது கோல்டன் காஃப் வந்து க்யூர் ஆகிறது பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரையிலும் இருக்குது ஸோ நீங்கள் நாட்டு சக்கரம் பணம் எல்லாம் அந்தமாதிரி ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் இது கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் இந்த டீ ஆனால் வந்து டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு பிடிச்சிருவங்களுக்கு சில பேர் பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ளேவர் இப்போ செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அகைன் வந்து நாட்டு சக்கரையோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டிவிட்டேன் இப்போ சர்வ் பண்ணிடலாம் செம சூப்பரான கோல்டன் காஃப் வந்து க்யூர் பண்ணக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய டீ வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸாக ஷேர் பண்ணிக்கோங்க மற்றவனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ சம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க நம்ம ரெடி பண்ணியிருக்க கோல்டன் காஃப் வந்து கியூர் பண்ணக்கூடிய டீ வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் டோஸ் படி த்ரீ டேஸ் எடுத்துக்கோங்க ஹெவியாக இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி வந்து கோல்டு காஃப் வந்தாலே பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் நம்ம எடுத்துப்போம் அதை எடுத்துக்காம இந்த மாதிரி கோல்டு அண்ட் காஃப் வரப்போ ஹோம் ரெமெடிஸாக இந்த மாதிரி டீ எடுத்துக்கோங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தரும் ஓவராக அந்த டேப்லெட் எடுத்துக்க பார்த்திங்கனா கிட்னி எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆகிற சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஸோ அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸாக பார்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஏன் கோல்டு நார்மல் கோல்டு அண்ட் காஃபாக இருந்தால் மட்டும் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்து கோல்டு அதிகமாக இருக்குது வேறு என்ன ப்ராப்ளம் இருக்கா செக் பண்ணியும் பார்க்கணும் அதையும் நம்ம விட்டுறக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் தேர்ட் கிவ்வே அனவுன்ஸ்மெண்ட்டான டீடெயில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் வேண்டும் லீக் மூலமாக போய் தாராளமாக பார்ட்டிபேட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபாக இருக்கும் செகண்ட் பார்த்தீங்கன்னா மே லாக் லாக்டவுன் சிம்பிள் ரெசிபிஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரும் அது பார்த்துட்டு ஜஸ்ட் வந்து லாக்டவுன் ரெசிபீஸில் நம்ம போடுற ரெசிபி நேம் அண்ட் அண்ட் பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமுக்கு அவர் மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணாலே போதும் பிரியாஸ் கெஃபேரியா சேனல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கிவ்வில நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களா அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரியாஸ் கெஃபெரியா சேனலோட இன்ஸ்டாகிராம் மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் நிறைய வின் பண்ணக்கூடிய சான்சஸ் அதிகமாகவே இருக்குது நியூவாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிட்டுருக்கீங்க மெயில் ஐடிக்கு ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணதை வந்து ஒன்று சென்ட் பண்ணாமல் இருக்கீங்க நீங்களும் சென்ட் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து உங்களோட நேமை வந்து நோட் பண்ணி வச்சுக்க முடியும் யாராவது வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தேர்ட் கிவ் கிவ்வே அவுன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிய போது ஜூலை ஃபிஃப்தோட பார்த்தீங்கன்னா முடியுது ஜூலை சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கிவ் கிவிவோட வின்னர் வந்து அனவுஸ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஃபோர்த் கிவ்யூ அவுன்ஸ்மெண்ட்கான டீட்டெயில்ஸ் வந்து அனவுஸ் பண்ணியிருக்கேன் அது பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் வேண்டும் உங்களுக்கு லிங்க் மூலமாக போய் தாராளமாக பார்ட்டிசேபேட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா பார்ட்டிசிபேட் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் இதில் மெயின் வந்து ரூல் பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வினராகவும் அதோடு கம்மியாக சஸ்கிரைப் பண்ணுவாங்க செகண்ட் வினராகவும் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும்னா கீழ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் போய் பாருங்கள் இந்த மாதிரி தான் இன்ட்ரஸ்ட்டிங் யூஸ்ஃபுல் வீடியோஸோடு உங்க வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டேக் கேர் அண்ட் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை